வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். மாதத்துக்கு இருமுறை மாத விடாய் சில பேருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. நியாயப்படி மென்ஸ்ட்ரேஷன் வந்து கரு முட்டை வெளியில் வந்த 14 நாள் தள்ளி மாத விடாய் வருது. நியாயப்படி மாத கரு முட்டை வந்து மாத விடாய் ஆன நாள்லேருந்து 12th to 14th day கரு முட்டை வெளியில் வரும். அதுலேருந்து 14 டேஸ் தள்ளி 28 டேஸ் 30 டேஸ் பீரியட்ஸ் வருது. பட் மாதத்துக்கு இருமுறை வந்தால் மேபி கரு முட்டை வராமல் அந்த லேடி வந்து ரெண்டு தூரம் ப்ரீட் ஆகுது. அது கரெக்டு கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஆச்சுன்னா குழந்தை நிற்கிறதும் கஷ்டமாக இருக்கும், அண்ட் லேடிக்கும் கஷ்டமாக இருக்கும். சிறுபிக்கும் அனிமிக், பிகாஸ் மென்ஸ்ட்ரேஷன் பிளட் வந்து கழிவு நீர் கிடையாது, கழிவு ரத்தம் கிடையாது. நம்ம உடம்புல உள்ள குழந்தைக்கு போகக்கூடிய ஜெனுவன் நல்ல ரத்தம் தான் வெளியில் போகிறது. கடவுள் வந்து நம்ம உடம்பை பழக்கிறாரு. இந்த இவ்வளோ சிசி ரத்தம் நீ எவ்ரி மந்த் யூஸ் பண்ணுவேன், ஆனால் நீ வீக்காக மாட்டேன், அனிமிக்காக ஆகிட மாட்டேன். அப்படின்னா உடம்பு வந்து அவர் டியூன் பண்ணுறாரு. ஸோ வி ஆர் மென்டலி ப்ரிப்பேர். ஸோ எந்த மென்ஸ்ட்ரேஷனையும் அப்புறம் ப்ரெக்னென்ஸ் ஆனோடனே மாதோட நின்று போய்டுறது இல்லையா, அதனால் அந்த பிளட் வந்து இட்ஸ் கோயிங் டு அந்த குழந்தைய மேக் பண்ணுறதுக்காக அந்த குழந்தை போடுறது பிளட்டு போடுறது. ஸோ மென்ஸ்ட்ரேஷன் பிளட் வந்து நல்ல பிளட்டு தான், அது போக வேண்டியது எவ்ரி மந்த் போகணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு பழகும். திடீர்னு ஒரு குழந்தைக்கு மொத்த பிளட்டும் போக முடியாது. ஸோ காட் ஹஸ் மேட் இட் இன் சச் எ வே, such a unique way is designed our body. Therefore, when you get pregnant illana bodhu ivlo cc blood every month poidum. Pregnant anone adhe blood goes to the baby, and adhe nanji he made son nanji placenta, there's got connection between our body and the baby, not direct connection, indirect, like sponge vechi thanni inside vikra madri by osmosis nammoda blood vandu direct ah kondik porudhu, it goes indirectly through the placenta. ஸோ வேறு ரொம்ப விசித்திரம் எப்படி தான் இந்த கடவுள் க்ரியேட் பண்ணாருங்கிறது இஸ் சம்திங் யூனிக், சம்திங் டு பி அட்மயர்ட். அண்ட் ஐம் கிளாட் வி ஆர் பார்ன். நம்ம ஹியூமன் பியாங் பிறந்ததுக்கே பல புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்ம பிறக்க முடியும். அதையும் குழந்தை பெற்றுருந்தால் அதோட வேறு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதில் வந்து சில பேர் சொன்னாங்க மாதத்துக்கு ரெண்டு முறை வருது, ஆகக்கூடாது. ஏன்னா ரெண்டு தினம் ஆச்சுன்னா 14 நாளில் ஒரு தினம் பீரியட் வருது, அகெயின் 14 நாளில் இன்னொரு பீரியட் வருது. இப்போ கரு முட்டை எப்போ வந்து எப்போ கர்ப்பம் நிற்கும், ஸோ இட் இஸ் ராங். 28 டேஸ்க்கு ஒரு தினம் தான் வரணும், மேக்ஸிமம் 26, 28, 30, 32 இதுதான் பீரியட் டைம். ஸோ நீங்கள் என்னன்னு அந்த மாதிரி மாதத்தில் ரெண்டு தினம் வந்தால் யூ ஆர் நாட் ஓவுலேட்டிங் ஆர் சம்திங் இஸ் ராங். ஸோ யூ மஸ்ட் கெட் கரெக்டட் வித் யர் டாக்டர் கிட்ட காமிச்சு அதை சரிப்படுத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மீறி உங்களுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸு அடிக்கடி வருது, இல்லைனா லேட்டாக தள்ளி வருதுன்னா ஐதர் வே த எக் இஸ் ஐதர் இஸ் கமிங் டு ஏர்லி இல்லைனா ரொம்ப லேட்டாக வருது. உங்களுக்கு ப்ரெக்னென்சி குழந்தை பிறக்கிறது கஷ்டம், அண்டு லேட்டாக வந்தால் யூ மெட் ஹேவ் தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் கூட டெஃபிஷியன்சி இருக்கலாம். ரொம்ப குவிக்காக இருந்தாலும் சம் ஹார்மோனல் டெஃபிஷியன்சி இருக்கலாம், தைராய்டு டாக்ஸிகோசிஸ் இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ எது வந்தாலும் கரெக்டாக 26, 28, 30, 32க்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வரணும். அதில் வெறுப்படந்தால் தயவுசெய்து உங்கள் கைனகோலஜிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே.